நாம fish finger எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Fish fingerக்கு தேவையா நான் கோவளம் போய் neat neat-ஆ fishes வாங்கி fish fingerக்கு எப்படி போடணும் அப்படினு சொல்லிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தம் நான் 15 pieces போட போறேன். நல்லா கழுவிடணும் fish. இல்லனா கவுச்சி ஸ்மெல் வரும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. Fish finger க்கு இப்படி neat neat-ஆ தான் கட் பண்ணனும். லாங் லாங்கா உங்களுக்கு இந்த மாதிரி போன்லெஸ்ஸா மீன்ல இருக்க skin-அ எடுத்துட்டு கட் பண்ண தெரியும்னா ஃபுல் fish வாங்கிட்டு வந்து நீங்களே கட் பண்ணிடுங்க ஒரு பெரிய knife வச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அளவா போட்டுக்கங்க. ஏன்னா நம்ம எக்ல எல்லாம் உப்பு போட்டுறோம். கொஞ்சமா தனியா பவுடர், கொஞ்சமா chili பவுடர், இந்த lemon பிழிஞ்சிக்கலாம். இந்த lemon பிழிஞ்சாதான் மாவுல போட்டு fish finger செய்யும்போது மைதா மாவுல நல்ல புளிப்பா டெண்டரா இருக்கும். அதுக்கு தான் இது போடுறோம். நான் ஒன்னு ஆட் பண்றேன். உங்களுக்கு எத்தனை பிடிக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கங்க. fish ஓட குவாண்டிட்டியை பொறுத்து இதுக்கு அப்புறம் இதுல மிக்சட் ஹர்ப்ஸ் கூட போடலாம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்கற மாதிரி இருக்கும். நான் மிக்சட் ஹர்ப்ஸ் போடல, பெப்பர் போட போறேன். அதுக்கு பதிலா சில்லி தூள் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப காரமா செஞ்சா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ஆயிடும். அதையும் பாத்துக்கோங்க. அளவா போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம மைதா மாவுல சோக் பண்ணி எக்ல வச்சு பிரெட் கிரம்ஸ் செஞ்சு வச்சுக்கணும். அதுல எடுத்து போட்டோம்னா சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர் தயாராயிடும். நம்ம சோக் பண்ண ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. அதுல கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அப்பதான் செமையா இருக்கும். கொஞ்சமா பெப்பர் பவுடர். இப்ப இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப டீப்பா பிசையாதீங்க, சதனா பிஞ்சு போயிடும். ஃபிஷ் ஃபிங்கரை எடுத்து மைதால போட்டுக்கலாம். மைதால போட்டு நல்லா கோட்டிங் பண்ணி அதை எடுத்து எக்ல போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க. அத பிரெட் கிரம்ஸ் இதை ஒரு பிளேட்ல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 பீசஸ் வீடியோக்காக ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்னமும் இருக்கு பாருங்க. இதை நான் இன்னமும் பண்ண போறேன். எப்போதுமே ஃபிஷ் ஃபிங்கர் வந்து நம்ம செய்யும் போது பிரெட் கிரம்ஸ் போட்டதுமே ஆயில்ல போட்டுடணும். அந்த பிரெட் கிரம்ஸ் எக்லாம் போட்டு 5-10 மினிட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து அப்படியே ஊறி போய் சொத சொதன் ஆயிடும். அப்புறம் கிறிஸ்பியா கிடைக்காது. ரெடி பண்ணி ஃபிஷ் ஃபிங்கரை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரெட் கிரம்ஸ் போட்டதுமே ஆயிலில் போட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். ரொம்பவும் ஹையில் வச்சிடாதீங்க, ப்ரௌன் ஆயிடும். நம்ம வந்து ஹோட்டல்லையோ இல்லை எங்கேயோ போய் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 330 ருபீஸ் கிட்ட வந்துடும். ஆனால் 6 பீஸ் தான் வரும். அதுவும் ஒல்லியாக தான் இருக்கும். நீங்கள் அவசியம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கோவளத்தில் போய் ஃபிஷ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.